அவர் சசி தருர்லடா செக்ஸி தருர். அது சசி என்ன பண்ணியிருக்காப்புல, செம்மையாக ஒரு செல்ஃபி எடுத்து ட்விட்டரில் அப்படி தட்டி விட்டுருக்காப்புல, அது என்ன ஆச்சு பயங்கர வைரலை. அது ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கு, சசி வயசானாலும் இன்னும் சேட்டையும் வேட்டையும் உன்னை விட்டு போகவே இல்லை அப்படின்ற மாதிரிய புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா அந்த போஸ்ட்னு உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எம்பிக்களுக்கு மத்தியில் 7வது எம்பியாக நின்று அந்த எடுத்தது தான் இவ்வளவு 7.5 காரணம். ஏன்னா இது ஒரு சகஜமான விஷயம் தானே நீங்கள் நினைக்கலாம், அவங்க வைத்திருச்சப்படுறது நியாயம்தான். ஏன்னா சுற்றி நின்று 6 எம்பியும் பெண் எம்பிக்கள். இது வரைக்கும் நமக்கெல்லாம் என்ன தோணிருக்கு தெரியுமா, நாட்டிலேயே ஒரு வயசான ஓல்டேஜ் ஹோம் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்ணை முடிட்டு எல்லோரும் காமெடிக்கு சொல்கிறாங்களோ சீரியஸாக சொல்கிறாங்களோ பார்லிமெண்ட்டு தான். அதாவது ஊரில் இருக்க ஒட்டு மொத்த வயசான கேஸும் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இமேஜை மாற்றுறதுக்காக கூட யாரா சொன்னது, இங்கே வந்து பாருங்கடா யங் எனர்ஜெட்டிக் பீப்புளெலாம் இங்கே உட்காந்துருக்காங்க, உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கூட அந்த போஸ்ட் போட்டிருக்கலாம். அதாவது செல்ஃபி எடுக்கிறது நமக்கு புதுசு இல்லை, ஏன் நம்ம பிரதமருக்கே புதுசு கிடையாது. எவ்வளவோ செல்ஃபிகள் நடிகர்களோடு எடுத்திருக்காரு, விளையாட்டு வீரர்களோடு எடுத்திருக்காரு, பார்க்குறவங்க போகிறவங்க வர்றவங்க கூடையெல்லாம் எடுத்திருக்காரு. யார் எடுக்கலை அப்படின்னாலும் இவரே கூப்பிட்டு வச்சு எடுப்பார். இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ என்ன பெரிய பிரச்சனையாயிடுச்சுன்னா, அது எப்படி சசிதரூர் எவ்வளவோ எடுத்திருக்காப்புல, ஆனால் இப்போ போட்டதுக்கு காரணம் போட்டோ கிடையாது, அந்த போட்டோவுக்கு அவர் போட்ட மேட்ரு என்னென்னா, ஹூ செட் லோக்சபா இஸ் நாட் அதாவது அட்ராக்டிவ் பிளேஸ் இல்லை, சாரி எனக்கு அந்த ஃப்ளோவாக வரல, அட்ராக்டிவ் பிளேஸ் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க, பாருங்கள் இதை பார்த்தப்போ உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியல அப்படின்னு சொல்லி என்ன குடும்பம்னா, அதில் அந்த 6 பேரையுமே டேக் பண்ணி போட்டிருக்காப்புல பரிசை. அது 6 பேர் அது பயங்கர வைரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது நீங்கள் எப்படி ஒரு பொலிட்டீஷியனை, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை வச்சு நீங்கள் இப்படி மானங்கட்ட தரமாக போட்டிங்களே அப்படின்னு தான் எல்லாரும் குழம்பிட்டுருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஒர்க் பிளேஸ், அது வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்னு நடிச்சுங்க. இப்போ நீங்கள் நாங்கள்லாம் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், அந்த ஆஃபீஸில் ஒரு அவுட்டிங் போகிறோம், இப்போ ஏதாச்சும் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறோம், திடீர்னு வந்து ஆஃபீஸோட வேறு வேறு பிரான்ச் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் மீட் பண்ணுறோம், அப்போ ஒரு செல்ஃபி எடுத்து போகிறது இல்லையா, காஃபி வித் குங்ஸு. இப்போ அவங்க போ அவர் என்ன தப்பு, அதை பார்லிமெண்ட்டுக்குள்ளே உட்காந்து படம் எடுக்கக்கூடாது இதுதானே உங்கள் விஷயம். அவங்க என்ன ஆவணப்படமாக எடுத்தாங்க, ஒரே ஒரு செல்ஃபி. எப்போயாச்சும் ஒரு டைம் எங்கேயாவது ஒருத்தர் மீட் பண்ணுறப்ப அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல், அவர் எடுத்து டேக் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் யார் கலக்கி விட்டுருப்பான்னா, யாரோ ஒரு முரட்டு சிங்கிள், அது வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கலாம் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அது எப்படி டீக்கே நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம் எங்கள் கூடையெல்லாம் வந்து யார் எதையும் எடுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்ற ஒரு மனப்புமுறையில் கூட இதை கலக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா பல பேர் இன்னமுமே வந்து கல்யாணமாக இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு மத்தியில் இந்த வயசுலையும் நீ இத்தனை பேரை சுற்றி வச்சுக்கிட்டு ஏன் நாங்களாம் போட்டோவில் உட்காந்து போஸ்ட் கொடுக்க முடியாதா, இல்லை அந்த போட்டோ தான் வேணாம்னு சொல்லியிருப்பா. போட்டோவோ கேமராவோ வேணுமோ வேணாமோன்னு சொல்லாது சார், கிளிக் பண்ணால் பட்டன் எடுத்துரும். ஆனால் எடுத்துக்கிறவங்க ஓகே சொன்ன இல்லையா, தானாக வந்து வரணும் இல்லைங்களா. இப்போ அதைத்தான் வந்து எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நாட்டில் இருக்க பிரச்சனைகளில் மனுஷன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமே பார்த்தாங்க, நீ எப்படி ரிலாக்ஸாக இருக்க முடியும், சிரிக்கிறியா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து இரு அப்படின்னு சொல்லி அவரை கிட்டத்தட்ட ஒரு செக்ஸிஸ்டாகவே காமிச்சிட்டாங்க. அவர் என்ன ஏதாவது ஒரு ரூம்குள்ளே பொண்ணோட உட்காந்து டான்ஸ் ஆடினாரா, நினச்சி பாருங்கள் யார்ட்டே எங்கேயா தப்பாக பிஹேவ் பண்ணாரா, அப்படி பிஹேவ் பண்ணவனிங்கலாம் விட்டுக்குறாங்க, என்ன எதுன்னே கேட்க மாட்டேறாங்க பாவம் இந்த மனுஷன். இப்போ சொல்லுங்க அவர் பண்ணது தப்பா,